வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, லண்டனில் இருக்கிற கேனரி வார்ஃப் அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம போயிட்டுருக்க கேனரி வார்ஃப் லண்டனுடைய மிக முக்கியமான மற்றும் பிஸியான ஒரு இடம்னு சொல்லலாம். அங்கே இருக்கிற நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸஸ்க்கு போகிறோம், வாங்க போய் பார்க்கலாம். நம்ம இப்போ கேனரி வார்ஃப் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. இந்த ரயில்வே ஸ்டேஷன் அண்டர் கிரவுண்டில் இருக்குது, ரொம்ப பிஸியாக இயங்கிட்டு இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இது. மேலே வந்துட்டோம், இங்கே இருக்கிற லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் ஷாப்பிங் மால்ஸ் இருக்குது. இதுக்கும் மேலே போனால் தான் நம்ம பில்டிங்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். இது ரொம்ப பெரிய எஸ்கலேட்டர். எனக்கு எப்போவுமே ஸ்பெசிஃபிக்காக இந்த கேனரி வார்ஃப் எஸ்கலேட்டர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரீச் ஆகிற அந்த வியூ பாயிண்ட் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். என்ட்ரு ஆனதும் பார்த்தோன்னா அப்படியே பிரம்மாண்டமான ஹைரீஸ் பில்டிங்ஸாக இருக்கும். கேனரி வார்ஃபை பார்க்குறதுக்காக நிறைய டூரிஸ்ட் வருவாங்க. இது ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய ஹைரைஸ் பில்டிங்ஸ் இருக்குது, அதை பார்க்குறதுக்காக வருவாங்க. அதே மாதிரி இங்கே நிறைய ஓப்பன் ஸ்பேசஸ் இருக்குது, அங்கே நிறைய ஈவெண்ட்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதை பார்க்குறதுக்காகவும் வருவாங்க. இந்த கேனரி வார்ஃப் யூகே உடைய மிகப்பெரிய நிதி மையம். அதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய பேங்க்ஸ் மற்றும் கார்பரேட் கம்பெனிஸ் இருக்குது. HSBC பேங்க்குடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இங்கே தான் இருக்குது. இங்கே இந்த மாதிரி உயரமான பில்டிங்ஸ் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிடையாது. இங்கே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஓப்பன் ஸ்பேஸஸும் இருக்குது. ரூஃப் கார்டன், மியூசியம், பார்க், அப்புறம் போட்டிங் எல்லாம் கூட இங்கே பண்ணலாம். இப்போ நம்ம லண்டனுடைய தேம்ஸ் நதி மேலே தான் நின்றுட்டுருக்கோம். இந்த கேனரி வார்ஃபை ஒரு பகுதி நிலத்திலையும் ஒரு பகுதி தேம்ஸ் ரிவருடைய ஒரு பகுதியிலையும் கட்டியிருக்காங்க. கேனரி வார்ஃபில் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு பஸ், ட்ரெயின், அப்புறம் தேம்ஸ் நதியில் போட்டிங் சர்வீசஸும் இருக்குது. அதே மாதிரி லண்டன் சிட்டி ஏர்போர்ட் கேனரி வார்ஃப்லேருந்து 3 மைல் தொலைவில் இருக்குது. கேனரி வார்ஃபில் யூகே உடைய மிகப்பெரிய பப்ளிக் ஆர்ட் ஒர்க் கலெக்ஷன் இருக்குது. நீர்த்துளி மாதிரி ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி 70-க்கும் மேற்பட்ட ஆர்ட் ஒர்க் கலெக்ஷன்ஸை இங்கே டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க, நம்ம அங்கங்கே போகிறப்ப பார்க்க முடியும். அடுத்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கிராஸ் ரெயில் பிளேஸ். அங்கே தான் லண்டனுடைய மிகப்பெரிய ரூஃப் கார்டன் இருக்குது. பிக் ஈசின்னு இருக்கு இல்லையா, அங்கே தான் ரூஃப் கார்டன் இருக்குது. ரூஃப் கார்டன் மேலே இருக்குது, வாங்க போய் பார்க்கலாம். எஸ்கலேட்டருக்கு மேலே போக போக வாவ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இந்த ரூஃப் கார்டனை ஜியோமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சரில் டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி ஃபீஸ் எதுவுமே கிடையாது, பப்ளிக்கு ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. ரூஃப் கார்டனுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இது லண்டனுடைய மிக முக்கியமான ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன். இங்கே நிறைய ரேர் பிளான்ட் ஸ்பீசஸ் எல்லாமே பார்க்க முடியும். இந்த ரூஃப் கார்டனை ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் அப்படின்னு 2 ஹெமிஸ்பியராக பிரிச்சிருக்காங்க. வெஸ்ட் சைடில் சைனா, ஜப்பான் மாதிரியான ஏஷியன் கண்ட்ரீஸில் கிடைக்கக்கூடிய மூங்கில் மற்றும் புல் வகைகள் இருக்குது. வெஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய ஸ்வீட் கம்ஸ், ஃபர்ன்ஸ், இது மாதிரியான ரேர் ஸ்பீசஸ் எல்லாம் இருக்குது. இந்த செடி பார்க்க பப்பாளி செடி மாதிரியே இருந்தது, ஆனால் அது இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இந்த லீஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே உள்ளே வந்ததுலேருந்து நம்ம ஊர் செடி ஏதாவது இருக்குமா, நம்ம கண்ணுக்கு படுமா அப்படிங்கிறத நான் தேடிட்டு இருந்தேன். அப்படியே பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறப்ப நிறைய வாழை மரங்கள் இருந்தது. இந்த யூகே கிளைமேட்டுக்கு வாழை மரங்கள்லாம் வருமானு தெரில, அதனால இது ரேர் ஸ்பீசஸாக இங்கே வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர்ட்ஸோட சத்தம் கேட்டுகிட்டே இருந்தது, ஆனால் உள்ளே பறவையே இல்லை. எப்படி கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உள்ள ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. இதில் இது வந்து தண்ணி மட்டும் பாய்ச்சறது இல்லை, அந்த பேர்டோட சவுண்டையும் வந்து இது தருது. இந்த மாதிரி நிறைய புல் வகைகள் மற்றும் மூங்கில் வகைகளும் நிறைய இருந்தது. இங்கே பர்ஃபாமன்ஸ் ஸ்பேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அங்கே கம்யூனிட்டியாகவோ குரூப்பாகவோ இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் கேங்காகவோ வந்து பர்ஃபார்ம் பண்ணலாம். நாங்கள் போன டைமில் ஒரு ப்ரைவேட் ஷோக்காக இந்த மாதிரி ஒரு டிபேட் பர்ஃபாமன்ஸ் ஒன்று நடந்துகிட்ருந்தது. ரூஃப் கார்டன் சுற்றி பார்த்தாச்சு, அடுத்து அது கீழேயே இருக்கிற கிராஸ் ரெயில் பிளேஸ்க்கு போகலாம். இது இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ஃபேமஸான பிளேஸ். இதையும் அழகாக ஜியோமெட்ரிக்கல் பேட்டர்னில் டிசைன் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு பிரிட்ஜு தான், அந்த சைடில் இருக்கிற பில்டிங்கையும் ரூஃப் கார்டனையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுறாங்க. இங்கிருந்து அடுத்து நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கிற கனடா ஸ்குவயர் அப்படிங்கிற ஒரு பில்டிங்க்கு தான் நம்ம போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது 1 கனடா ஸ்குவயர். இந்த பில்டிங் தான் யூகே உடைய 3rd tallest building. இதில் மொத்தம் 50 floors இருக்குது. இதோடைய ஹைட் பார்த்தீங்கன்னா 235 meters. வாங்க இந்த பில்டிங்கை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாம். இந்த பில்டிங்கினுடைய பரப்பளவு 16 ஃபுட்பால் பிச்சஸ்க்கு சமமானதுன்னு சொல்கிறாங்க. இந்த பில்டிங்கை 1991 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்போ இந்த பில்டிங் தான் யூரோப் காண்டினென்ட்லேயே இது டாலஸ்ட் பில்டிங்காக இருந்திருக்கு. கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுலேருந்து 22 வருஷம் அந்த பெருமையை தக்க வச்சுருந்துருக்குது. இப்போ இந்த பில்டிங் யூகே உடைய 3வது உயரமான பில்டிங்காக இருக்குது. இங்கிருந்து நம்ம அடுத்து போக போகிறது கொபோட் பிளேஸ். இந்த கொபோட் பிளேஸ் அப்படிங்கிறது ஒரு ஓப்பன் ஏரியா. இங்கே ஒரு பெரிய ஃபவுண்டெயின் இருக்குது, அப்புறம் நிறைய ஆர்ட் பீசஸும் இருக்குது. கேனரி வார்ஃப் அப்படின்னாலே இந்த ஒரு சென்டர் வியூ தான் எல்லாத்துக்குமே ஞாபகம் வரும்.
இப்போ போகிற வழியில் பார்க்குறது வேர் டு ஈட் அண்ட் ட்ரிங்க். இதில் கொடுத்துருக்க கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா கேனரி வார்ஃப்குள்ளே எங்கெங்கெல்லாம் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இதே மாதிரி நம்ம போகிற வழியில் அங்கங்கே இதை பார்க்கலாம். இது மாதிரி சம்மர் லைட்ஸா அங்கங்க டிஸ்பிளேல வச்சிருக்காங்க. அடுத்து இங்க இருக்கிற மியூசியம் ஆஃப் டாக்லாண்ட்ஸ்க்கு போயிட்டு இருக்கோம். மியூசியம்க்கு போறதுக்கு இந்த தேம்ஸ் ரிவரை கிராஸ் பண்ணி தான் போகணும். அங்க இருக்கிற லாஸ்ட் பில்டிங்ல தான் மியூசியம் ஆஃப் டாக்லாண்ட்ஸ் இருக்கு. இந்த மியூசியம்குள்ளே போகிறதுக்கு என்ட்ரி ஃபீஸ் எதுவுமே கிடையாது. மியூசியமாக 5:00 க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் போகிறதுக்கு 5:30 ஆயிடுச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களால் விசிட் பண்ண முடியல. மியூசியம்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா போட்டிங் சர்வீசஸ் இருக்குது. ஸ்கூனா, ஹாட் டப் போட் அண்ட் பார்பிக்யூ போட் அப்படின்னு ரெண்டு இருக்குது. இங்கே சின்ன போட்லேருந்து பெரிய போட் வரைக்கும் நம்ம ப்ரைவேட்டாக ஹையர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்பிக்யூ போட். இந்த போட்டை ப்ரைவேட்டாக ஹையர் பண்ணி பார்பிக்யூ பண்ணி சாப்பிட்டுட்ருக்காங்க. யூகேயில் சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா எல்லார் வீட்லேயும் பார்பிக்யூ பண்ணி சாப்பிடுவாங்க. அதுவே ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதுவும் போட்டில் பார்பிக்யூ பண்ணி சாப்பிட்றதுங்கிறது கண்டிப்பாக மைண்ட் ப்ளோயிங்காக தான் இருக்கும். இப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் வெஸ்ட் இண்டியா குவே ரயில்வே ஸ்டேஷன் ஒரு ஸ்டேஷன் வரும். அதுக்கும் ஸ்ட்ரைட்டாக போனோன்னா நம்ம முன்னாடி போனோம் இல்லையா ரூஃப் கார்டன், அதை ரீச் பண்ணலாம். அடுத்து நம்ம கேனரி வார்ஃப்குள்ளே நடந்துட்டுருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஈவெண்ட்டை தான் போய் பார்க்க போகிறோம். கனடா ஸ்கொயர் பார்க்கில் ஃபெஸ்டிவல் 14 அப்படிங்கிற ஒரு மியூசிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் தான் நடந்துட்டுருக்கு. அதுதான் நம்ம போய் பார்க்க போகிறோம். இந்த ப்ரோக்ராம்க்கு என்ட்ரி ஃபீஸ் எதுவும் கிடையாது. இந்த பார்க் HSBC பில்டிங்க்கு கீழேயே இருக்குது. நாங்கள் இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட 100 பேர் வந்திருந்தாங்க. இந்த ஃபெஸ்டிவல் 14 சம்மருக்காக கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆனதுனையும் எல்லாரும் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதுக்காக இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. லைவ் மியூசிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் ஒருத்தர் கொடுத்துட்டு இருந்தாரு. அது இந்த பிக் ஸ்க்ரீனில் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. குழந்தைகள்லாம் அந்த மியூசிக்கு நல்லா டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மியூசிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. அடுத்து நம்ம போக போகிறதும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் தான். நம்ம இப்போ ஜூப்ளி பார்க்குக்கு போயிட்டுருக்கோம். பில்டிங்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ஒரு அமைதியான பிளேஸ் இது. இங்கே நிறைய சின்ன சின்ன ஃபவுண்டைன்ஸ் எல்லாமே அழகாக இருக்குது. இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ஒரு 5 வந்தாலே வந்து ஒரு ரிலாக்ஸ்டாக மைண்ட் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த பார்க்குக்கு ரொம்ப பக்கத்துலேயே தான் கேனரி வார்ஃப் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இப்போ ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டோம். அடுத்து வீட்டுக்கு கிளம்பலாமான்னு பார்த்துட்டு இருக்கிறப்ப நம்ம ஒரு பிளேஸ் மிஸ் பண்ணிட்டோமேன்னு தோணுச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மால்ஸ். இங்கே வரவங்க கண்டிப்பாக இந்த மால்ஸ் எல்லாமே விசிட் பண்ணுவாங்க. இங்கே மொத்தம் 3 மால்ஸ் இருக்குது. கனடா பிளேஸ் மால், ஹோபோட் பிளேஸ் மால், ஜூப்ளி மால்னு. இந்த 3 மால்ஸுமே பில்டிங்னுடைய அண்டர் கிரவுண்டில் இருக்குது. எந்த மால் போகலான்ட்டு யோசிச்சுட்டே அப்படியே திரும்பணும், கனடா பிளேஸ் மால் வந்துருச்சு. உள்ள நுழைஞ்சிட்டோம். இந்த மால் தான் 1 ஸ்கொயர் அப்படிங்கிற பில்டிங் பார்த்தோம்லையே, அது டாலஸ்ட் பில்டிங். அதுக்கு அண்டர் கிரவுண்டில் இருக்கிற மால். இங்கே இருக்கிற எல்லா பில்டிங்ஸுமே வந்து இன்டர் கனெக்டடாக இருக்கும். அதே மாதிரி மால் வந்து அண்டர் கிரவுண்டில் இருக்கும். நம்ம ஊரில் மால் இருக்கும், அதுக்கு கீழே வந்து கார் பார்க்கிங் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது மாதிரி இங்கே வந்து மேலே டாலஸ்ட் பில்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கு கீழே அண்டர் கிரவுண்டில் மால் இருக்குது. அதுக்கும் கீழே தான் வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. உள்ளே நிறைய பிராண்டட் ஷாப்ஸ் இருந்தது. மால் சுற்றி பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு. இன்னைக்கு ஃபுல்லாக சுற்றிட்டு ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். மறுபடியும் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. இது முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிறதுனால இங்கே ட்ரெயின் ஃப்ரீக்வன்சி ரொம்ப அதிகம். 2-3 ஒரு ட்ரெயின் வந்துட்டுருக்கோம். லிஃப்ட்டை விட்டு வெளியில் வந்ததுன்னு ஒரு ட்ரெயின் வந்துருச்சு. இந்த ட்ரெயினில் தான் ஏற போகிறோம். கேனரி வார்ஃப்ல நைட் 8 ட்ரெயின் ஏறணும். இங்கே சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா நைட்டு 10 வரைக்கும் இருட்டாகாது.
இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அன்டில் தென், பை ஃப்ரம் இதழிய டைரிஸ்.